ஹம்பி ஹிஸ்டாரிக் பிளேஸ் மட்டும் கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல் பிளேஸும் கூட. கல்ச்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ ஒரு சித்தர் போல் இருக்கிறாரு, அவரை கூட்டு தீர்த்தம் வாரி கொண்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஹம்பி ஹிஸ்டாரிக் பிளேஸ் மட்டும் கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல் பிளேஸும் கூட. இதை நான் கண்டிப்பாக சொல்லணும் இந்த வீடியோ மூலமா. இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் நிற்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல் டெம்பிள் அப்படியே தெரியும் பாருங்கள், எவ்வளோ பெருசு பிரம்மாண்டமாக இருக்கு பார்த்தீங்களா. இங்கே ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது, ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸானது எல்லாத்தையும் தான் எடுத்து போட முடியும். எல்லாத்தையும் எடுத்து போகிறதுக்கு டைமும் கிடையாது, வீடியோஸும் அவ்வளோ வீடியோஸ் போட முடியாது. அந்த ஒரு காரணத்தினால ரொம்ப இம்பார்ட்டன்ஸான இதை மட்டும்தான் வ்ளாக் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போயிட்டாங்க விஜயநகர் பேரரசு. எல்லாமே பிரம்மாண்டமாக தான் பண்ணியிருக்கிறாங்க. எதை பார்க்கறது, எதை விடுறது, எதை கழிக்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயோ போயிட்டுருக்குறோம் கால் போன போக்கில். ஃபஸ்ட்டு மலை உச்சிக்கு போயிட்டு அப்புறம் எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்குறோம். பாருங்க, ஒரு நந்தி ஸ்டாச்சு பார்த்தேன், சரி சிவன் இருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்துட்டேன். பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்ட்டு. உள்ள ரொம்ப பால் அடைஞ்சு கிடக்குங்க, ஏதோ சிவன் கோயில தான் இருந்திருக்கணும். இந்த கோயில்களுக்கும் ஒட்டுமொத்தமாக ஹெம்பகுண்டா குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. என்ன டெம்பிள் ஏதோ ஒரு உள்ள ஒரு கோயில் போகுதுங்க, போய் பார்ப்போம். போகிறக்கே ஒரு மாதிரி வைப் ஆகுது. உள்ள ரூமு தாங்க இருக்குது, எதுவுமே இல்லை. இங்கெல்லாம் இந்த கோயில்களை வேறு பக்கம் இது பண்ணிட்டாங்க போல், அதெல்லாம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஹெம்பகுண்டா குரூப் ஆஃப் டெம்பிள்ஸில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே வந்து கோயிலில் எந்த விக்கிரகங்களும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சும்மா ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா கோயிலும், எல்லாத்தையும் காமிக்கணும் தான் கண்டிப்பாக. உள்ள எந்த தெய்வங்களும் இல்லை, அப்படியே இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போல். ஒன்று படையெடுப்புனால அழிஞ்சு போயிருக்கும், இல்லை திருடர்களால் திருடு போயிருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க, இந்த மலை மேலே இத்தனை கோயில்களை கட்டி வச்சுருக்காங்க.
ஒவ்வொன்றையும் பார்த்து சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த காலத்தில் பாருங்க பொழுதுபோக்குக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு, ஏதோ அந்த காலத்தில் ஏதோ விளையாட்டுகள் இருந்திருக்கு, அதை அப்படி கல்வெட்டில் இது பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளாம் இந்த ஸ்லேட் பென்சிலில் தான் போட்டு விளையாடுவோம், இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்கே எங்கே பார்த்தாலும் இந்த ஒவ்வொரு விளையாட்டுகளை பற்றின இது இருக்குது, இங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, கட்டம் போட்டு வச்சுருக்காங்க. இது பெரிய கட்டமாக இருக்குது, எப்படி இது பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா விளையாடுறதுக்கு. இங்க இருந்த தெய்வங்கள்லாம் எங்க கொண்டு போய் வச்சாங்கன்னு தெரியல, உள்ள ஒண்ணும் இல்லை. ஒரு நல்ல எண்ணத்துல இந்த கோயிலை வடிவமைச்சிருப்பாங்க, நம்ம மக்களுக்கு தான் நல்லா இருந்தா பிடிக்காது. என்ன பண்றது, லங்கன் குரங்குகள் என்றைக்குமே வந்து குறும் பண்ணாது, உள்ளூர்காரங்க தான் அட்டூழியம் பண்ணோம். இந்த லங்கன் குரங்குன்னு ஏன் இதுக்கு பேர் வந்ததுன்னா, ராமர் பாலம் கட்டுறதுக்கு இந்த வகை குரங்குகள் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அனுமனை ஒத்து போய் இருக்கும் இந்த குரங்கு. இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், இங்கேயே எதுவும் இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோயிலை. இது ஒரு முடிவே இல்லாத இடங்க, அவ்வளோ கோயில்கள் இருக்கு. இது ரொம்ப அழகான வடிவமைச்சிருக்காங்க இந்த கோயிலை பாருங்க, இப்போ அழகாக இருக்கு. மெயின்டெனன்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு விஷயங்க, டூரிசம்ங்கிறதுக்கு இது நம்ம கையில் கிடச்சிருந்தா இதை ரொம்ப அற்புதமாக பாதுகாத்துருப்போம். கர்நாடகா கவர்மெண்ட் ஹம்பியை மட்டும் ஏன் இப்படி விட்டுருக்காங்கன்னு தெரியல. மெயினாக டவர் கூட கிடையாது ஏதோ எமர்ஜென்சி கால் பண்ணுறதுக்கு. இங்கிருந்து பார்த்தா விஜயநகரத்தை ஒட்டி போகிற ஆறு தெரியும் பார்த்தீங்களா. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க, எப்படி நிற்கிதுன்னே தெரியல இந்த மண்டபங்கள்லாம், பக்காவாக நிற்கிது பாறை மேலே. இது என்னோட சின்ன வயசு ஆசை, ஸ்கூல் புக்கில் போட்டிருக்கோம் விஜயநகர டைனாசிட்டியை பற்றி சோசியல் சயின்ஸில், அப்போருந்து இங்கே வரணும்னு ஆசை, ஒரு வழியாக வந்துட்டேன். இல்லை சும்மா மண்டபங்களாக தான் இருக்குது. வீடுகளாக இருக்குங்க பாருங்க, முடிவற்ற கோயில், அவ்வளோ கோயில் இருக்கு. பயணம்
பயம் வைக்கப்படுறான். இதுவும் சும்மா தான் இருக்கு. இங்க ஒரு தீர்த்தம் வேற இருக்கு பாருங்க. மழை நீர் தேங்கி இருக்கிறதுல ஒரு வாரம் தீர்த்தம் இது. என்ன சவுண்ட்னு பாக்குறீங்களா? அங்க இருக்கு வரு. அதான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாறைக்கு தாங்க வரணும் வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். இந்த பாறையை சாதாரணமாக சொல்ல முடியாது. இங்க வரும் எப்படி இருக்குன்ட்டு இருக்க பாறைகளே ரொம்ப வினோதமாக தான் இருக்குது. எப்படி ஒன்று மேலே ஒன்று ஒரே ஏதோ பெரிய ஜைஜாண்டிக்காக இருக்குது ஒவ்வொன்றும் பார்க்குறக்கு. உண்மையிலே ஒரு அதிசயம்தான் இந்த இடம். ஒரு வழியாக அந்த ஹெம்பவுண்டா குரூப் ஆஃப் டெம்பிள்ஸுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டேன். இனி நெக்ஸ்ட் அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். எல்லா வீடியோவையும் என்னால் வந்து ஃபுல்லாக போட முடியாது. கட் பண்ணி க்ராப் பண்ணி தான் போட போகிறேன். அதுவும் எபிசோட்ஸாக தான் வரும். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படி பண்ணால் தான் எல்லாத்துக்கும் எல்லாமும் தெரியும், எல்லாத்துக்கும் புரியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். அடுத்த இதில் பார்க்கலாம்.